வணக்கம். இப்ப வந்து மேக்னைட் டைமரை வச்சு ஒரு மோட்டாருக்கு வந்து ஆண்டிலே வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு டபுள் போல் எம்சிபி எடுத்திருக்கேன், ஒரு மோட்டாருக்கு ஒரு கான்டாக்டர், ஒரு ஓவர்லோடு ரிலே, ஒரு செலக்ட் சுவிட்சி ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னைட் டைமர் வித் கான்டாக்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கான்டாக்டர் இருந்தால் தான் அந்த மேக்னைட் டைமர் வேலை செய்யும். இப்போ வாங்க பவர் வயரிங் அண்ட் கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பவர் வயரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எம்சிபிலிருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்துக்கிறேன். எடுத்து வந்து கான்டாக்டருக்கு வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் வயரு. அடுத்து வந்து நியூட்ரலு, எம்சிபிலிருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துக்கிறேன். அதை வந்து கான்டாக்டருக்கு வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இன்புட்டு சிங்கிள் பேஸ் லோடு தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். வேணால் த்ரீ பேஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் வயரிங்க்கு வந்து எம்சிபிலிருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் செலக்ட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து செலக்ட் சுவிட்சியோட அவுட்லேருந்து ஒரு வயர் எடுத்துக்கிறேன். செலக்ட் சுவிட்சிலிருந்து ஒரு அவுட் வயர் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் கான்டாக்டருக்கு வந்து A1 கனெக்ட் பண்ணிக்கிறேன். கான்டாக்டர் A1 கனெக்ட் பண்ணிட்டு A1 ஒரு வயர் எடுத்து வந்து மேக்னெட் டைமரோட NO கனெக்ட் பண்ணிக்கிறேன். நார்மல் ஓப்பன் NO நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிபிலேருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்து வந்து செலக்ட் சுவிட்சில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் இன்புட்டு. அதுலேருந்து அவுட்டை எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டர் A1 கனெக்ட் பண்ணிட்டேன். A1 மேக்னெட் டைமருக்கு NO நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். NO கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து NO லேருந்து அவுட் ஒரு வயர் எடுத்து வந்து 95 NC நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓவர்லோடோட 95 NC நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஓவர்லோடு 96 NC ஒரு வயர் எடுத்துக்கிறேன். அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டர் A1 நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். A1 கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து கான்டாக்டருக்கு வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அதை வந்து எம்சிபிலிருந்து ஒரு நியூட்ரல் வயர் எடுத்துக்கிறேன். அதை வந்து மேக்னெட் டைமரோட A2 லோடு கான்டாக்டர் A2 வந்து நான் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுக்கும் வந்து நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மேக்னெட் டைமரோட A2 லோடு கான்டாக்டரோட A2 வந்து நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ரெண்டுக்கும் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பவர் வயரிங் அண்ட் கண்ட்ரோல் வயரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஒரு லோடுக்கு வந்து ஒரு பேன் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
நான் இப்போ வந்து லோடுக்கு வந்து ஒரு ஃபேன் கனெக்ட் பண்ணிக்கிறேன், 230 வோல்ட்டோட ஃபேனு. இந்த பேஸ் நியூட்ரல் வந்து ஓவர் லோடோட அவுட் புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓவர் லோடோட அவுட் புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பவர் வயரிங் அண்ட் கண்ட்ரோல் வயரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் டைமர் மேக்னெட் டைமரில் வந்து 3 செகண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பவர் ஆன் பண்ணலாம். இப்போ வந்து ஆன் பண்ணுறேன், ஆன் ஆயிடுச்சு. 3 செகண்ட் கழிச்சு ஃபேன் ஒர்க் ஆகுது. ஆஃப் பண்ணிக்கிறேன், திரும்பி ஆன் பண்ணுறேன். 3 செகண்ட் கழிச்சு மோட்டர் ஓட ஆரம்பிக்கும். இந்த டைமர் வந்து 1 செகண்ட்லேருந்து 0.1 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் இருக்குது ஆன் டிலே. வேணால் நம்ம எவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.